ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை விளையாட்டுக்கான நடுவர் மன்றம் வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். போட்டிக்கு முன்பாக நடைபெற்ற எடை சோதனையில் அவர் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தகுதி நீக்கத்தை எதிர்த்து விளையாட்டுக்கான நடுவர் மன்றத்தில் வினேஷ் போகத் முறையீடு செய்தார். அதில் தனக்கு வெள்ளிப்பதக்கத்தை பகிர்ந்தளிக்க கோரியிருந்தார். இந்த மனுவை நடுவர் மன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து வினேஷ் போகத் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே ஆஜராகி வாதங்களை எடுத்துரைத்தார். இதனையடுத்து வினேஷ் போகத் மனு மீதான தீர்ப்பை நடுவர் டாக்டர் அனபெல் பெனட் நேற்று இரவு அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த தீர்ப்பை வரும் 13ஆம் தேதி வழங்குவதாக நடுவர் மன்றம் அறிவித்துள்ளது.